Peppers Entertainment Television. Turn on the heat. Dive, Pannu Siri Kannu. Hello, hi, good evening, everyone. This is your favorite show, Dial Pannu Siri Kannu, with me, Jeevita and Azhar. Mannikkanum. Boom, boom, Azhar. Sawa. Abhi sullundu ayindra na sullu irunna illaya. Seringa. Nickname odu sonna da makkalukku pidikum. Nickname adu. Nickname. Ulagathil ellarum paathu vachathu. Seri nigalchi topic poyidalama nama. Neengale iniki topic enna appdinu paathina Dial Pannu Siri Kannu. Indha nigalchi vandu sirippadhukaga mattum illa sindhikkadhukaga na paladara sollirken. Aana adhiyum taandi tamilargalin panbaadu naagarigam idhella nyaabapaduthu indha nigalchi kuda sollalam. Appo neenga vandu Dial Pannu Siri Kannu அப்படி இருக்கலாம்ல இல்ல இல்ல சிரி கண்ணு அப்படிங்கிற ஒரு தலைப்புல எல்லாமே அடங்கி இருக்கு. அப்படியே அடங்கி இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழரின் பண்பாடுகள் அப்படின்னு நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். இந்த பழைய காலத்து ஊருக்குலாம் போனேன்னு சொல்லுங்க, திருநெல்வேலி உட்காந்து நிறைய விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. டாபிக் என்ன சொல்லுடா? இல்ல கேளுமா, அப்படிலாம் அவசரப்படக்கூடாது. சமோசா மட்டும் திங்க தெரியுதா இல்லையா? இதை கேளுங்க. திருநெல்வேலி உட்காந்து நிறைய விஷயம் எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் இந்த குழி குழியா போட்டு விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு? பல்லங்குழி. அந்த விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழருக்கு நம்ம ஊருக்குண்டே ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்கு. என்ன அம்சம் தெரியுமா? என்னது? விடுகதை. ஞாபகம் இருக்கா? சின்ன விடுகதை நம்ம ஊருக்கு மட்டுமா? தெரியாம வணக்கம் 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 வீட்டுக்கு வர பொண்ணு கொடுத்த இடத்துல அம்மாக்காரி வந்து கேக்குறா, அம்மா நான் இந்த மருமகளா வந்ததுல இருந்து இங்க பிரைஸ் வாங்கிட்டேன், என்னடிக்கு நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு பிரைஸ் வாங்கல, இங்க எப்படி வாங்கினா? இல்ல பக்கத்து தெருவுல வந்து ஒரு போட்டி நடந்ததுன்னா, என்ன போட்டின்னா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் யார் சிறந்து சண்டை போடுறாங்கன்னு, எங்க மாமியாவோட நான் தான் பெஸ்டா சண்டை போட்டதுனால எனக்கு பிரைஸ் கிடைச்சதுன்றாங்க. ஆஹா, இந்த பரிசு கண்டிப்பா ஜீவிதாய் கிடைக்கும். அடுத்து அடுத்தது ஒரு விடுகதை கேட்கலாம். அவர் முதல்ல பர்ஃபார்ம் பண்றதுல இரு. ஆமா, தூங்குவாங்க. பாருங்க.
நீங்க வந்து கராத்தா பாதுகாப்புக்கு வந்து பேர் போனவர் அப்படிங்கறதுனால அது குறித்து ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, கையளவு உடம்புக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அவன் யார்? கையளவு உடம்புக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். இவர் காவல் தான், இவர் கராத்தா இல்ல. நம்ம டிஸ்கஷன் விட அங்க ஆன்சர் தான். நீங்க ஊருக்கு போனீங்கன்னா வீட்டை என்ன பண்ணிட்டு போவீங்க? என்ன சொல்லுங்க கையளவு உடம்புக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் பூட்டு. இன்னைக்கு வந்து விடுகதைதான் கான்செப்ட் எடுத்திருக்கோம், அதுக்கு நீ என்ன ரியாக்ட்? இல்ல, இருந்தாலும் ஒரு ஆக்சன் ஹீரோ வந்து எப்போதுமே மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆக்சனா வச்சு பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, விடுகதை தான் வந்து கான்செப்ட். முதல் நேயர் கோடீஸ்வரன் பாத்தீங்கன்னா சும்மா ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் பண்ணாரு, விடுகதைக்கு ஆன்சர் சொல்லல, பட் ஜீவிதா வந்து வர வச்சிருக்காங்க, ஆன்சர் வாயில இருந்து வர வச்சிருக்காங்க. சோ கொடுக்கணும்ல, அது நம்ம ரெகுலர் காலர் அவரு. ஷி ஹஸ் தி டாலன்ட். அவங்க அதாவது மனசுல இருந்து எடுப்பாங்க, வெளியில நிறைய விஷயங்கள், பேக்ல இருக்க சமோசா எல்லாம் எடுத்து திம்பாங்க. இல்ல, அடுத்த நேயர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதையை எங்கள்கிட்ட கேட்கலாம், அப்படி இல்ல நாங்க கேட்கற விடுகதைக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சோ கம் ஆன் ஜீவிதா, நீங்க வந்து 501 விடுகதைகள் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு விடுகதை சொல்லுங்களேன். என்கிட்ட நிறையவே இருக்கு. உணவு வந்து எடுக்க முடியும், ஆனா அத வந்து சாப்பிட முடியாதா? இல்ல அதாலே சாப்பிட முடியாதா? அதால சாப்பிட முடியாது. அதால ஃபுட் எடுக்க முடியும், உணவு எடுக்க முடியும், ஆனா அதால சாப்பிட முடியாது. உணவு எடுக்க முடியும், ஆனா அதால சாப்பிட முடியாது. வந்து கரண்டி ஸ்பூன், கரெக்டா? ஏய், சீ, கூச்சமாவே இல்லையா? தெரியாத மாதிரியே என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி பதில் சொல்லுங்க. நீங்க என்ன விடுகதை வேணாலும் நீங்க கேக்கலாம், அசரம் வந்து அசரமா பதில் சொல்லுவாங்க. கம் ஆன், ஆமா, எப்படி பஞ்சு நல்லா இருக்கல? அசர் அசரம். ஏன்னா எல்லா விடுகதைக்கும் ஆன்சர் நீ படிச்சு வச்சுட்டு வந்துட்ட. இல்ல, விட்டு பேப்பர் குத்துதே நான் தானே. சரி, ஓகே, நீ வந்து என்கிட்ட ஒரு விடுகதை கேளு பாக்கலாம், நான் ஆன்சர் பண்றேன். அப்படியா? இப்போ கேக்குறேன் பாரு. பண்ணிடறோம். ஓகே சுமதி மேம், சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து விடுகதை கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, சோ உங்களுக்கு ஏதாவது விடுகதை தெரியுமா? விடுகதை தெரியுமான்னு தெரியல, அது விடுகதையா இருந்தா விடுகதையா எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க கேளுங்க மேம், நீங்க சொல்றதுதான் இங்க. ஆமா, அவங்க வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர்ங்கறத ப்ரூவ் பண்றாங்க. சில நேரங்கள் அசார அறிவுல இருந்து பல விஷயங்கள் வருது இல்ல. சுமதி அவர்களே, சொல்லுங்க, நீங்க வந்து டீச்சரா இருக்கீங்க, நீங்க ஸ்டூடெண்டாக இருந்திருப்பீங்க, நிறைய விடுகதை எல்லாம் உங்களுக்கு தெரியும். கமான், எங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு விடுகதை கேளுங்க பாக்கலாம். ஒரு விடுகதை வந்து பேசிட்டே போறாங்க. பேசிட்டே போகும்போது
வாழைப்பழ தோலை எடுத்து போட்டுட்டு கீழே போட்டுட்டு பேசிட்டே போறாங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட பாத்துட்டு சொல்றாங்க, நீதான் எனக்கு வந்து இத ஹெல்ப் பண்ணணும் இந்த தோலை எடுக்கிறதுக்கு அப்படின்னு. ஏன் ஃப்ரெண்ட பார்த்து போட்டவனே எடுக்காம ஃப்ரெண்ட பார்த்து கேக்குறான்? ஏன்னா அவனால குனிய முடியாது. இல்லையே விடுதலை, நீங்க இன்னும் கரெக்டா சொல்லணுமே. ஏன்னா நான் போ, அவன் ஒரு வாழைப்பழ சோம்பேறி. இல்ல இது கண்டிப்பா கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. சுமதி அவர்ல கரெக்டா? இல்ல கெமிஸ்ட்ரி சம்பந்தம் எல்லாம் சுத்தமா இல்ல. இது ரொம்ப ஆன சிம்பிள். அதாவது வாழைப்பழ தோலை கீழ போடுறான், அவனால குனிஞ்சு எடுக்க முடியல, ஃப்ரெண்ட் அவுட் எடுக்க சொல்றான். அதானே? ஆமா, அதுவும் போட்டவனே. போட்டவனே ஃப்ரெண்ட் பக்கத்துல போயிட்டு இருக்காரு, தோலை நீ எடு அப்படின்றாருக்கே. போட்டு எடுக்கிறது கிவ் அண்ட் டேக் பால்ஸ் அந்த மாதிரி. அதாவது போட்ட வாழைப்பழ தோல் ஒருவேளை உண்மையா அவன சுமையில் சொல்லு. சுமதி அவர்களே நீங்களே சொல்லுங்க ஆன்சர். தோல் கொடுப்பான் தோல். வீரனுக்கு வால் இருக்காது. என்னது மேம்? கேடியம் மேம். அதுனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட தெரியாதுல. அதான் மேம் மேம் போர் போர்லாம் போர் வீரர்களுக்கு கையில இருக்கும் இல்லையா கேடியம் வால். ஆமா, அத தட்டு மாதிரி இருக்குமே மேம். ஆமா, போட்டு சாப்பிடு. கேடயம். ஆ கேடயம் அதான் மேம். கேடயம் உள்ள வீரனுக்கு. கேடயம்னா கோல்ட், அந்த நகைகள்ல விப்பாங்க. கேடயம் இல்லமா, கேடயம். ஓ அந்த அளவு. கேடயம் உள்ள வீரனுக்கு வால் இருக்காது. வால் இருக்காது. அவன் யார்? அதாவது கேடயம் இருக்கும் ஆனா வால் இருக்காது. அவன் ஒரு வீரன். அவன் யாரு? அவன் யாரு? அவன் வீரன்னு உன சொல்ல. ஆமா, பிறகு பிறந்ததுல இருந்தே அவங்க கிட்ட கேடயம் இருக்கும் ஆனா வால் கிடையாது. நோ நெவர். கேடயம், அந்த கேடயத்தோட உருவத்தை வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கேடயம் மாதிரியே இருக்கும் அப்படியே. ஓ அச்சு அப்படியே இருக்குமா? ஓகே ஓகே. கேடயம் எனது கையின் அசைவுகளை பார்த்தாலே தங்களுக்கு வந்து தெரியலையா? எனக்கு க்ளூ கொடுக்கவா மேம்? க்ளூ நான் தரேன். சொல்லுங்க. ஜீவிதா தான் க்ளூ. ஏய் அது டைமிங்ல. ஆ ஸ்லோ ஸ்லோவா பண்ணுவாங்க. எது வந்தாலும் ஸ்லோவா பண்ணுவாங்களா? சரியலியே. இல்ல மேம், நான் வந்து ஓ நீங்க மறுபடியும் ஆன்சர் வர வைக்கிறீங்க. கம் ஆன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சரி மேம், நாங்களே ஆன்சர் சொல்லிடுவா. நீங்க ட்ரை பண்ணலையா? வேற க்ளூ கொடுக்க வேணாமா? ஓகே, கேடயம் உள்ள வீரனுக்கு வால் கிடையாது. அவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமை. டட்டில். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? சூப்பர். ஓகேவா மேம்? கரெக்ட்டா வருதா கணக்கு? ஆ நல்லா வருது. இது நீயே கண்டுபிடிச்சு எழுதற மாதிரி பேசுறல்ல, உனக்கு மனசு வச்சே கிடையாது. ஓகே மேம், थैंक यू so much for calling. சோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்ம ஷோக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், இப்போ நம்ம ஷோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ மக்கள் வந்து அப்படியே மூளை எல்லாம் அலசிட்டு இருப்பாங்க. ஐயோ, இந்த நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணி என்ன விடுதலை கேட்கலாம்னு அப்படியே அலசிட்டு. சோ ஒரு 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 சேஞ்ச்காக நான் சிரிச்சிட்டே ஓபனிங் கொடுத்தா எப்படி இருந்துச்சு? ஐயோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே. திருத்தம். கோட்டூர்ல இருந்து உங்க பேர் என்ன சார்? கனெக்ஷனா? கணேசன். கணேசன் சார், விடுகதை வச்சிருக்கீங்களா கேக்குறதுக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கணேசன் அவர்களே, நீங்க என்ன பண்றீங்க? வாட் வர்க் யூ டுயிங்? விடுகதை கேக்குறேன்டா. மெக்கானிக்கல் இன்ஜினியர், தமிழ்நாடு போலீஸ்க்கு எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸ்டூடண்டா நீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவரு. ஆ, மேற்படிப்புக்காக படிச்சிட்டு இருக்காரு. ஹலோ. பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன், சின்ன ராகிங், அதனால
இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது தமிழ் கான்ஸ்டபுள் போலீஸ் படிச்சுட்டு இருக்கேன். எத்தனை படிச்சுட்டு இருக்கீங்க? இன்னும் நிறைய நாளிதெல்லாம் படிக்கிறாரு கணேசன். படிச்சுட்டு போட்டிருக்கேன், கான்ஸ்டபுள் படிச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே ஓகே. விடுகதை தெரியுமா ஏதாவது? சிகப்பு உடம்புக்காரனுக்கு பச்சை கோடு தர்பூசணி, கரெக்டா? சிகப்பு உடம்பு தக்காளி. தக்காளி, தக்காளி பத்தி ஒரு தக்காளி தான் தெரியும். அடுத்த விடுகதை, அடுத்த விடுகதை, நீரிலே கொண்டாட்டம் நிலத்தில துள்ளாட்டம். அவன் யார்? நீரில கொண்டாட்டம் நிலத்துல திண்டாட்டம். மீன், மீன் திண்டாட்டம். ஃபிஷ், ஃபிஷ். அவ்வளவுதான் சார் இருக்கு புக்ல. அவ்வளவுதான். நீ கரெக்ட்டா? அதாவது ஜீவித்த மாதிரி டியூப்லெட்டுக்கே தெரியுது உங்க ஆன்சர்லாம். நீங்க தயவு செய்து புக்க மாத்துங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. கணேசன், கணேசன், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், ஓகேவா? சொல்லுங்க. ஆண்டுதோறும் வரும் வரி, அடுத்து அடுத்து வரும் வரி, அது என்ன வரி? ஏபிசிடி. ஆண்டுதோறும் வருமா? அடுத்தடுத்து வருமா? அதுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் இருக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் க்ளூ குடுக்கறேன், ஓகேவா? அடுத்தடுத்து வரும் வரி அப்படின்னு பார், முழுசா பைத்தியம் ஆகிட்டு இருக்க ஜீவிதாவே பார். அதானே தெரிஞ்சிச்சு, தெரியாது கஷ்டம். கணேசன், சிம்பிள், ஆண்டுதோறும் வரும் வரி, அடுத்தடுத்து வரும் வரி, அது என்ன வரி? இப்ப நான் மட்டும் என்ன சொன்னது வரின்ட்டு முடியறது. கமான், ஆன்சர் பண்ணுங்க. அவரோடதான் போன வச்சுதான் ரெண்டு பைத்தியிருக்கீங்க. கணேசன் இருக்கீங்க, தெரியலையா? கணேசன், ஓகே. அதாவது டெய்லி நீங்க கேலண்டரை பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அதுக்கு. கன்ஃபார்ம்டு. நிகழ்ச்சி முடியதுக்குள்ள தயவுசெய்து கால் பண்ணிருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் புடிக்கிறீங்க. சூப்பர் கணேசன், எனிவே வந்து ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்ககிட்டயும் வந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்டீங்க, அது ரெண்டுத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆமா, அதாவது நேர்ல இப்ப என்ன கேள்வி கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். போதுமா? சந்தோஷம். அதாவது ஆண்டுதோறும் வரும் வரி, அடுத்தடுத்து வரும் வரி வந்து ஜனவரி பிப்ரவரி, இதான் வந்து மேடத்துடைய கேள்விக்கான ஆன்சர். சோ அடுத்து வர நேர் என்ன பண்றீங்கன்னா நல்ல புத்தகமா வந்து கொஞ்சம் பரட்டுங்க. என்ன முன்னாடி உள்ள கணேசன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேவலமான புக்ல இருந்து கேள்வி எடுத்துறாரு. இந்த மாதிரி டியூப்லைட்டுங்களா ஆன்சர் பண்றீங்க. நீங்க நல்லா ஆன்சர் பண்ணுங்க. பாராட்டுகள், கை விடுங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்த நேர் வந்து நல்ல விடுதலையாக கேளுங்க. உங்கள் மனதை, சாரி, உங்கள் மூளையை வந்து ரிப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சால் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆன்சர் பார்த்துருக்கீங்கன்னு முடிக்க தெரியும். முதல்ல சொல்லுங்கள். அதாவது இருங்க இருங்க, அந்த குஸ்டிட் வந்து கொஞ்சம் விடிய விடிய பூந்தோட்டம், விழுந்த பிறகு வெறுந்தோட்டம், அது என்ன? எப்படி சொல்லவா? இல்ல, நீங்க சொல்லக்கூடாது. இது வந்து நேயர் நீங்க தான் சொல்லணும். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க நேயர்களே, விடிய விடிய பூந்தோட்டம், விடிந்த பிறகு வெறும் தோட்டம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஒரு வெங்காயமும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவானா? அடுத்து நேயர் வந்தாங்க, நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் சார். ஏன் பேச ஆசைப்படுறாரு? இல்ல, கால் பண்ணேன் சார். ஓ, பக்கத்துல நான் இருக்கேன். என் பேர் ஜீவிதா. இது சொல்லுங்க சார், சொல்லுங்க. இது பொண்ணு தான், ப்ளீஸ். இல்ல, ஒரு சார்ன்னு பேசிட்டு இருக்காரு, அதனால சொன்னேன். ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் ராஜ். ஆ, சொல்லுங்க சார்.
உங்க இன்னைக்கு ஷோட கான்செப்ட் என்னன்னா விடுகதை கேக்குறது. உங்களுக்கு ஏதாவது விடுகதை தெரியுமா? Excuse me, மூளை யூஸ் பண்ணுங்க ஜெயிதா. சரி வேற வேற விடுகதை கேளுங்க, நான் அப்படியே ஆன்சர் பண்றேன் பாருங்க. அதான் குழந்தை இல்ல அந்த மாதிரி. ஆ சொல்லுங்க. இல்ல வேற விடுகதை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? மேடம் ஆன்சர் பண்ணணும்னு ஆசை பண்றாங்க. இல்லங்க சார், இந்த ஒரே விடுகதை தான் நான் 12 மாசமா யோசிச்சேன். சூப்பர் சூப்பர் சார். 12 மாசமாவா? அது ஜீவிதா தெரியாத மாதிரி ஒரு விடுகதை கேட்டிங்க பாத்தீங்களா? அதுக்கே ஒரு பாராட்டுகள். இப்போ நான் ஒரு விடுகதை கேக்குறேன், சொல்லுங்க ஓகேவா? விடிய விடிய பூந்தோட்டம், விடிஞ்சு பார்த்தால் வெறுந்தோட்டம், அது என்னன்னு ஒரு கேவலமான விடுகதை கொண்டு வந்திருக்கான். அதாவது வந்து இந்த லவ் ஃபியர் பசங்க எல்லாம் நைட்டுக்கு அந்த ஸ்கை பார்த்துட்டு கவிதை எழுதுவாங்க, அந்த ஸ்கை தான் ஆன்சர். ஆஹா, ஸ்கை ஆன்சர் இல்ல, கிட்ட நீங்க நெருங்கிட்டீங்க. ஸ்கை ஆன்சர் கிடையாது, பட் ஸ்கைல ஒரு விஷயம். அதுல வந்து ஸ்டார் தான் ஆன்சர். அருமை 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 அருமை. ராஜு பின்னிட்டீங்க. ராஜு, ராஜுன்ற பேர் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் மூளை அதிகம். மூளை அதிகம், பட் அவர் கேக்குற கேள்வி நீ பதில் சொல்ல, உனக்குதான் மூளை கிடையாது. பட் எனிவே ராஜ், உங்க பிடிச்ச பேரு, சோ நீ அவரை சென்டர் பண்ணிரு. ஓகே ராஜ், எனிவே தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். அசார் கெப்பமே இதே தான் வேலை. இல்ல சார், யாராவது ஏதாவது பேசும்போது நடுவுல இன்டரப்ட் பண்ணிட்டு. இல்ல, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், இன்னும் வந்த மாதிரி தெரியலையே. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி விடணும். நேரங்களே நேரம் ஆக ஆக வந்து மூஞ்சி ரொம்ப டெர்ரா போயிட்டே இருக்கு. ஆக மொத்தம் நிகழ்ச்சி நம்ம என்ன கேட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விடுகதைகள். விடுகதைகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் தான் தாராளமாக பண்ணலாம். இந்த விடுகதையில் அவ்வளோ பல விஷயங்கள் இருக்குமா, நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் பேசுகிறாங்க. இப்போ நான் ஒரு விடுகதை கேட்குறேன், கேளுங்க. ஓகேவா? ஒட்டி இருக்க பிடிக்காது, ஆனால் வெட்டி விட பிடிக்கும். ஒட்டி இருக்க பிடிக்காது, ஆனால் வெட்டி விட பிடிக்கும். இது வந்து என்ன இருக்கீங்க? பாருங்க, அசல் கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருப்பாங்க. கிடையாது. எங்க ரெண்டு பேரும் வந்து ஜெயில மாட்டி விடுறதுக்கான ஒரு கேள்வி. அவர் மேபி என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு? உனக்கு ரொம்ப தைரியம். இல்ல, அது வந்து அவர் நேயர் விருப்பம், நான் எதுவும் ஆசைப்படுறேன், அதுவும் சொல்லவும் விரும்பல. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியும். என்னங்க? ஒரு டைம் பழம், டைம் அத வந்து ஷார்ட்டா சொல்லணுமா? ஒரு பழத்தோட பேரு ஒரு டைம். ஆரஞ்சு, 6 5 ஆரஞ்சு. சரி, நீ கேட்டு. கமான், அவர் அவருடைய கடமை முடிச்சிட்டாரு. சரி, நான் வந்து முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் குட்டி. சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒட்டி இருக்க பிடிக்காது, வெட்டி விட பிடிக்கும். அது என்ன? கேக்கல. ஒட்டி இருக்க பிடிக்காது, வெட்டி விட பிடிக்கும். அது என்ன? தெரியலையே. சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ப்ரிப்பேர் பண்ணீங்களா? 5 நிமிஷமா. என்ன தெரியல? இல்ல, அவருக்கு ட்ரை பண்ணலாம். ஓ, ஆன்சர் வர வைக்கிறீங்க. ஐயோ, ஹலோ குட்டி. பிடிக்கும்.
ஆமா அது வந்து ஜாயின் பண்ணி இருக்காது. எது வெட்டும் அது முதல்ல சொல்லுங்க, எது வந்து வெட்டும்? என்ன வணக்கம் வணக்கமுங்க. அது அது மட்டும் இல்லாமல் நேர்களுக்கு வந்து ஒரு தாழ்வான வேண்டுகோள் நம்ம சொல்லிடுறோம். என்ன பண்ணுறீங்கன்னா, டிவியை வால்யூமை குறைச்சிட்டு ஃபோன் வந்து அப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்து தான் எங்கள்கிட்ட பேசுங்க, அப்போ தான் நீங்கள் பேசுறது எங்களுக்கு கிளியராக கேட்கும். அண்ட் சுமதி அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேசுனாங்க, அதுக்கு முன்னாடி கோடிஸ்வரன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பென்டஸ்டிக்காக பேசுனாங்க. அந்த மாதிரி நீங்களும் பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொல்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஜீவிதா, கமான் ஜீவிதா, என்ன ஒரு விடுகதை கேளுங்க பார்க்கலாம். ஏன் நீ என்ன, எனக்கு தெரிஞ்ச விடுகதைக்கு உனக்கு ஆன்சர் தெரியும், உனக்கு தெரிஞ்ச அப்படிதான் போனோம், அப்படிதான் தெரியுதுல்ல. சரி, நீ எனக்கு ஏதாவது கேள்வி கேளு. அப்படியா? ஆமா கேடா கேளு. ஓகே, நான் வந்து ஒரு விடுகதை கேக்குறேன். அட நேயறாங்க. ஐயோ, ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, நீங்க தான சொல்லணும், நீங்க யாரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு சதீஷ், நான் வந்து விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். சதீஷ், என்ன பண்றீங்க? ஸ்கூல். நான் உங்க உங்க டிவி தான் பாத்துட்டு இருக்கேன். எப்படி அருமை ஆன்சர் பண்ணாரா இல்லையா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 10th படிக்கிறேன். 10th படிக்கிறீங்க, பாத்தீங்களா? நீங்க ஒரு ஸ்கூல் பையன்றத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்ட்டு. சதீஷ், போர்டு எக்ஸாம் வரப்போதே நல்லா படிப்பீங்களா நீங்க? சூப்பர். கேளுங்க, எது எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா நீங்க? சொல்லுவேன். இப்போ பாருங்க, அருமையான கேள்வி. நான் ஒரு முன்னாடி ஒரு விடுகதை கேட்டிருந்தேன்ல, அடித்தால் வலிக்கும் கடித்தால் புடிக்கும், அது என்ன? அடித்தால் புளிக்கும், இனிக்கும். இனிக்கும், இனிக்கும், அது என்ன? அந்த சொல்றேன். வலிக்கும், ஆனா அதே நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப 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 ஸ்வீட்டா இருக்கும். மாங்க எப்படிடா இருக்கும்? நிறைய மாங்காய் அடிச்சிருக்கீங்களா சதீஷ்? சதீஷ், மாங்காவ வந்து சாப்பிட்டோம்னா புளிக்க தானே செய்யும். ஆனா மாம்பழத்துல அடிச்சா அப்படின்னு வலிக்காதுல்ல. தம்பி நீ டென்த் பாஸ்டா? சும்மா இருற, தப்பா பதில் சொல்றான். நிறைய மாங்காய் அடிச்சிருக்கானா? ஹலோ, நீங்க எந்த விஷயத்த தப்பா சொன்னீங்களோ இல்லையோ, சாப்பிடுற விஷயத்த வந்து தவறா சொன்னீங்கன்னா ஜீவிதாக்கு பயங்கரமான கோபம் வரும். ஏன்னா சாப்பாட்டு மூட்டை, சாரி, சாப்பாட்டின் ஒரு பிரியர் அவங்க. பேசுங்க. ஹலோ, மாம்பழத்தால அடிச்சோனா அந்த அளவுக்கு வலிக்கவே வலிக்காது. ஓகேவா? வேற யோசிங்க. உங்களுக்கு வேணா ஒரு க்ளூ குடுக்கறேன். பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பா அதை நம்ம சாப்பிடுவோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலுக்கு வந்து அது வச்சு. ஏய், சூப்பர், வெரி குட். இது குளோ இல்லமா, இது ஆன்சர் நீ சொல்றதுக்கு சமம். சதீஷ், உங்களை பார்த்தாலே தெரியும் நிறைய மாங்காடி பண்ணாரு நீங்க சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சதீஷ், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் சதீஷ் பையன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 10th படி ஆர்வத்துல நம்மளுக்கு கால் பண்ணிருக்கான். ஓகே, சரி, நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு விடுகதை கேக்குறேன். ஓகேவா? இந்த புடவையை மட்டும் மடிக்கவே முடியாது.
இந்த சதீஷ் உனக்கு முடிஞ்சிருச்சு க்வெஸ்சன் டைம். சதீஷ் இதுக்கே நீ வந்து இது ரொம்ப டஃப்பான ஒரு க்வெஸ்சன். ஓகேவா சதீஷ், மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே சதீஷ், பை. நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லணும். ஓகேவா? அம்மாவால இந்த புடவைய மடிக்கவே முடியாது. அம்மாவால? அம்மாவால, ரைட். அப்பாவால இந்த காசை மட்டும் எண்ணவே முடியாது. அது என்ன? நீங்க வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு யோசிச்சு அப்புறம் என்கிட்ட கெஞ்சி கேட்டு ஆன்சரை வாங்கிட்டீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யோசிச்சு நாங்க வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதாவது அம்மாவால மடிக்க முடியாத புடவை, அப்பாவால எண்ண முடியாத காசு, எப்படி ஆன்சர் பண்றவாரு? வானம் நட்சத்திரம், கரெக்டா? கரெக்டா? சபா மக்களே, அவன் என்கிட்ட இருந்து ஆன்சரை வாங்கிட்டான். அவன் கண்டுபிடிக்கவே இல்லை. அதுதான். வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான விடுதலை கேட்கும் போது மூளை வந்து அப்படியே நிறைய விஷயங்கள் யோசிக்கும். விடுதலை சொல்லும் போது அதுவும் மூளை வந்து வேலைதான். மூளையை ரிப்ளேஸ் பண்றதுக்காக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா கருத்தா. இன்றைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவன் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. சொன்னவர் எழுத்தாளர் லெனின், தெரியுமா? அது அதான் ஆங்கில எழுத்தாளர் லெனின் வந்து இதை சொல்லியிருக்காரு. ஸோ வந்து எல்லாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை அப்படியே ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கு மேலே அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், நானும் மசாரும் இதே மாதிரி அடுத்த வாரம் வெனஸ்டே வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜீவிதா அலாங் வித் அசா ஃப்ரம் தி என்டி டீம் ஆஃப் டெல் பண்ணு சிரிக்கண்ணு.